வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துருக்கிறது மாஸ்டர் ரியாக்ஷன் சேனல். நம்ம மாஸ்டர் ரியாக்ஷன் சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கிரால். கிரால் வந்து ஒரு ஹாலிவுட் ட்ரெய்லர். இந்த படத்தோட தம்ப்நெயிலையும் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு மிகப்பெரிய வந்து கடல் வாழ் உயிரினம் வந்து ஒன்று அப்படியே கிராஸ் ஆகி போகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இன்னும் நல்லா உத்து பார்த்தோம்னா ஒரு பெரிய சைஸ் முதலை மாதிரி தெரிஞ்சுது. அந்த முதலை வந்து இந்த கதைக்குள்ளே எப்படி இன்வால்வ் ஆகுது, அந்த மாதிரி வந்து ஒரு முதலை காட்டுறாங்கனாலே கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி கண்டிப்பாக படத்தில் இருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் வந்து அலெக்சாண்டர். இது வந்து ஒரு ஹாலிவுட் ட்ரெய்லர். நம்ம ஹாலிவுட் ட்ரெய்லர்னால் எப்பயாவது ஒன்று தான் பார்த்துட்ருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு தோணுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு மிருகத்தை காட்டுறாங்கனாலே மிருகத்துக்கும் மிருகத்துக்கும் சண்டை வர மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பார்க்க நல்லா இருக்காது. ஏன்னா இப்போ அது வந்து இது மாதிரி காமிச்சிட்டாங்க, அது ஒரு பைப் லைன் கடியில் போகிற மாதிரி காட்டுறாங்க. கம்பியெலாம் இருக்குது, அந்த மாதிரி போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த மாதிரி போகும்போது காட்டும்போது ஒரு மிருகத்துக்கும் மிருகத்துக்கும் எவ்வளோ நேரம் அந்த மாதிரி சண்டை வர மாதிரி காட்ட முடியும். அதனால் மனுஷங்களுக்கும் மிருகத்துக்கும் சண்டை வர மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று இதில் இருக்குது. அந்த படத்தில் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த படம் வந்து இப்போ வந்து July 12 தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதனால தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே வந்து ஹாலிவுட்ஸ்னாலே வந்து தரமான விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் சிஜிபிஸ்லாம் நல்லாயிருக்கும். இந்த படத்துலேயும் வந்து அந்த மாதிரி இருக்கும்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன். வாங்க ட்ரெய்லர் பார்க்கலாம். The state of Florida has issued a category 5 hurricane warning. All residents must evacuate immediately. Grab your families, your loved ones, and get out. Dad! We won't be able to come for you. Dad! Dad! Ooh, oh, God! What happened? ட்ரெய்லர் முடிஞ்சிருச்சு. சூப்பராக இருக்குது ட்ரெய்லர். அதாவது வந்து கிரால்னா என்ன மீனிங்னா வளம்னு அர்த்தம். வளமாக சுற்றி வர்றது. அதே தான் அந்த பெரிய சைஸ் முதல்ல வந்து அந்த வீட்டையே சுற்றி வர்றது தான் அப்படி சிம்பாலிக்காக பேரில் வச்சுருக்குறாங்க. கலிஃபோர்னியான்னு பேர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், சரியாக கேட்கல. கலிஃபோர்னியா அந்த இடத்துல வந்து சுனாமி வந்துடுது. சுனாமி வரும்போது, சுனாமி வந்தாலே தெரியும், தசாவதார படத்தில் காட்டுற மாதிரியே அடியாளத்தில் அதாவது கடலுக்கு ரொம்ப கீழே இருக்கிற பொருள் மிருகங்கள் அதெல்லாம் அப்படியே தூக்கி கொண்டு வந்து வெளியே போட்டுரும். அந்த மாதிரி தான் சிலையும் வரும் அந்த தசோதர படத்தில். அதே மாதிரியே இந்த க்ரீச்சர் வந்து ஆழத்தில் ஒரு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு க்ரீச்சர். சுனாமி வரும்போது அப்படியே தண்ணியோட வெளியே வந்துடுது. அதுவும் அப்படி வெளியே வர்ற அந்த மிகப்பெரிய அந்த முதல வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போயிடுது. வீட்டுக்குள்ளே போய் வந்து ஒரு அந்த வீட்டிலே வந்து முட்டை வச்சிருது. முட்டை வச்சதும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டே வருது. கொண்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த வீட்டில் இருந்த ஒரு அவங்க பொண்ணோட அவங்க அப்பாவை ஃபஸ்ட்டு கொண்டுருது. அவங்க வந்து அப்போ தான் பார்க்குறாங்க, ஃபஸ்ட் சீன்லேயே காட்டுவாங்க அவங்க வந்து பார்க்குறத. அவங்க அப்பாவை வந்து செத்து போய் காட்டுவாங்க அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல்
தண்ணி வந்து சுனாமி வந்துட்டு இருக்கிறதுனால தண்ணி நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஒரு மணி நேரத்துல வந்து வீடு வந்து முழுகிரும், அதுக்குள்ள எப்படியாவது வெளியே போய் ஆகணும். ஆனா சுனாமி வந்து இடிஞ்சு விழுந்ததுனால வெளியே போற வழி எல்லாம் பிளாக்ஸ் ஆயிடுச்சு. எப்படியா, அதுவும் இல்லாம தண்ணிக்குள்ள இறங்கினதுக்கு அப்புறமேட்டு மூச்சு விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த முதல்ல வந்து கண்டுபிடிச்சிரும். அந்த மாதிரி வந்து இதுல வந்து கான்செப்ட் வச்சிருக்காங்க. நம்ம தண்ணி கடையில போனது அப்புறமேட்டு மூச்சை இழுத்து பிடிச்சிக்கிட்டு, அதாவது வெளியே போய் மூச்சு விடாமையே எவ்வளவு மூச்சு பிடிச்சிட்டு தண்ணி கடையில அப்படியே போக முடியுமோ அப்படியே போய் அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடணும். இப்ப அடியில தண்ணி கடையில போயிட்டு இருக்கும்போது மூச்சு விடலான்னு வெளியே வந்தமா முதல்ல வந்து கண்டுபிடிச்சிடும். அந்த மாதிரி வந்து இதுல ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. அந்த வீட்டுல இருந்தவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி முதல்ல இருக்குன்னு தெரிஞ்சிடறமேட்டு ரெஸ்கியூ டீம் வந்து கூப்பிடுறாங்க. அதாவது மீட்பு பணி குழுன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு ரெஸ்கியூ டீம் கூப்பிடுறாங்க. ஒரு ரெண்டு பேர் வர்ற மாதிரி காட்டுவாங்க நமக்கு, அவங்களையும் அந்த முதல்ல வந்து கொண்டுருது. அதுக்கப்புறமேட்டு தான் இவங்க கண்டுபிடிப்பாங்களே அந்த வீட்டுல வந்து முட்டை இருக்கிறது அப்படின்னு. ஒரு அஞ்சோ ஆறு முட்டையை வந்து காட்டுவாங்க, அதுல ஒரு முட்டை உடஞ்ச மாதிரி காட்டுவாங்க நமக்கு. அந்த முட்டையெல்லாம் வந்து வர விடாம அந்த முதலையும் இவங்க முதலைகிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, அந்த முதலை கடைசியா என்னாச்சு, அந்த முட்டை கடைசியா என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துல வந்து கான்செப்டா வச்சிருக்கிறாங்க. அதாவது வந்து இதுல நடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து ஃபுல்லா எப்பயுமே வந்து இந்த படம் முழுக்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 20 minutes தான் எனக்கு தெரிஞ்சு வந்து தண்ணி வராம இருக்கும். மற்றபடி ஃபுல்லாமே வந்து இவங்க ஃபுல்லா வாட்டர்லயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த சுனாமி வந்து வீட்டுக்குள்ள வந்தப்பமேட்டு ஃபுல்லா அந்த தண்ணியிலே தான் இவங்க ஷூட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் நடிக்கிறது. அதனாலதான் வந்து ஹாலிவுட் மூவிஸ்னா எப்பவுமே தரமா இருக்கும். நம்ம ஊர் மூவிஸ் நான் குறை சொல்லுங்க, நான் வந்து அதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த விஎஃப்எக்ஸ் சிஜிபி அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அவங்க வந்து எடுத்தாலுமே அதை வந்து நல்லா த்ரில்லிங்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போர் அடிக்காம கொண்டு போய் கரெக்டாக வந்து ஒரு படத்தை முடிச்சிருவாங்க. இதுலேயும் வந்து அந்த முதலே வந்து கண்டிப்பாக இதுதான் பண்ணியிருக்கணும். அதாவது இந்த காட்ஜிலா படம் எப்படி எடுத்தாங்களோ அந்த மாதிரி தான் வந்து எடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு கையை மட்டும் பெருசாக வச்சு கீழே அடிக்கிற மாதிரி வச்சு மற்றதெல்லாம் வந்து உடம்பு வந்து கிராஃபிக்ஸில் வந்து மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி இதுலேயும் வந்து ஏதாவது செஞ்சு தான் அந்தமாரி பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு. அது முதல்ல வந்து ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் முதல்ல பாதி அது பாதி ஏதோ கலந்து செஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஒரிஜினலாக முதல்ல மாதிரி தெரியல அது பார்க்கல. ஆனால் ரொம்ப பெருசாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இன்னும் வேறு எதுக்குன்னா ரியாக்ஷன் கொடுக்கலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆசிரியர் சேனலுக்கு.